शिवाकरनाथार्यकविताशिखशेखरी वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदासदी गुरुपरम्परायिनः नेति स्तोत्रत्र अवा वंदु सांख्याल सोल्ड्र इदिल एप्पडि सोल्ड्रा अवा अप्पडिनु केळ्वि केट्टु समाधानम् सोल्ट्रे मूणु विधमाग अदावदु प्रत्यक्षमा लोकत्र पात्तुन्नु सोल्ट्रे सोल्रिया அல்லது சுருதி சொல்றத வச்சுன்னு பாக்குறியா சொல்றியா அல்லது இப்போ வந்து உதாரணங்கள் சிலதெல்லாம் வச்சுன்னு நீ சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு பிரத்யக்ஷமான்னு பார்த்தோம்னாக்கா லோகத்துல எல்லா காரியம் கூட ஒரு கர்த்தாவானால் பண்ணப்பட்டதா தான் இருக்கு, அதனால பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியாது. சுருதி சொன்னாக்கா சுருதி சந்தேஷனையே சொல்றது, அதுவும் உன்னால வந்து இது பண்ண முடியாது. சரி, வந்து உதாரணங்கள்லாம் காமிக்கிறோம், வந்து பால் வந்து பெயரா மாறுறது, ஜனம் பனிக்கட்டியா மாறுறது அப்படி இப்படின்னாக்கா அங்கெல்லாம் கூட எல்லாமே இதுதான் பரமாத்மா வந்து சர்வேஸ்வரனுடைய இதில் தான் நடந்துருக்கு. ஈஸ்வரன் அதிஷ்டிதமா இல்லாம எதுவுமே நடக்காது அப்படின்னுட்டு வரிசையா சமாதானம் சொல்லி முடிச்சுட்டார். அப்போ ஒரு வார்த்தை போட்டிருந்தார், என்ன போட்டார் அப்படின்னாக்கா, சுவாமி அனுமானத்தினாலேயோ அல்லது இத ஸ்ருதியினாலேயோ அனுமானத்தினாலேயோ அப்படின்னு சாட்சின்றார். ஸ்ருதியினாலேயோ அனுமானத்தினாலேயோ இது சித்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் இப்ப கேள்வி கேட்கிறார், என்ன வந்து நீங்க வந்து முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல மூணாவது அதிகரணம் சாஸ்திர யோனி சுவாதிகரணம், அந்த சாஸ்திர யோனி சுவாதிகரணத்துல நீங்க என்ன சொன்னீங்க இத மாதிரி, இது வந்து என்னவோ கிடையாது, இது வந்து இது கிடையாது, அனுமானத்துக்கு பிராமணியமே கிடையாது, அனுமானத்தினால ஈஸ்வரனை நாங்க சாதிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னாக்கா சர்வாத்மனா அது நிஷித்தம். ஏன் அப்படின்னாக்கா, நீங்க அனுமானத்தினால உனக்கு கல்பிக்கிறேன்னு சொல்றதை காட்டணும், ஈஸ்வரனை கல்பிக்கிறத காட்டணும், ஒரு ஜீவனுக்கே தேகத்திருப்தி கல்பிச்சுடலாம், தர்மி கல்பனா வரம் தர்ம கல்பனம் அப்படின்னா சொல்லி அப்ப கண்டனம் பண்ணீங்களே, அவ்வளவு கண்டனம் பண்ணிட்டு இப்போ அனுமானத்தினாலேயோ அல்லது ஸ்ருதியினாலேயோ இந்த மாதிரி சித்திச்சிடும் சொல்றது என்ன நியாயம், அது எப்படி வரும் அப்படின்னு இப்ப ஆக்ஷேபிக்கிறா. பொதுவா நையாயிகாலம் கேட்பா இவா எல்லாருமே கேட்கிறா. அதுக்கு இப்ப சமாதானம் சொல்ல முடியும், அதாவது இது மாதிரி சொன்னாக்கா அதுக்கு என்ன சமாதானம் நீ சொல்லுவேன் அப்படின்னு கேட்கிறா. அது நையாயிகாலம் கேட்கலாம், இவனும் கேட்பான், சாங்கனும் கேட்பான், எல்லாருமே நம்மளை பார்த்து கேட்பான், அதுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னுட்டு ஆட்சேபம் பண்ணாக்க அதுக்கு சமாதானம் சொல்ல முடியும். அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, இந்த சொல்றது ரொம்ப சிம்பிளான சாதாரணமான கேள்வி, அதுக்கு பதில் மட்டும் கூடமான பதில் வாஸ்தவம்தான். நாங்க அனுமானத்தினால அங்க சாதிக்க முடியாது எம்பெருமானை அப்படின்னு சாதிச்சது உண்மைதான். அதனால அனுமானமே அப்பிரமாணம் அப்படின்னு நாங்க சொல்லல, அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, அதுக்கோசம் அனுமானமே தவறுன்னு நாங்க சொல்லல, இது சாதாரணம். ஆனால் நாங்க அங்க சொன்னது என்ன தெரியுமா, அனுமானம்ன்றது சுதந்திரமா நீ சொல்லாத, சுதந்திரமா சொல்லக்கூடாது. சுதந்திரமா சொல்லக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், அனுமானமே பிரமாணம், ஈஸ்வரனை சாதிக்கிறதுல அனுமானம் வந்துதான் பிரமாணம்னு அவன் சொன்னான். ஐயாயிரம் ஐஸ்வரியம்லாம் சொன்னான், அதை கண்டனம் பண்ணச்ச அதுக்கு சாதிக்கிறது என்னன்னாக்க வந்து அனுமானமே பிரமாணம்னு சொல்றதுதான் நாங்கள் எங்களை கண்டனம் பண்ணோம். வசதாக எங்களுக்கு அனுமானமே வேண்டாம்னு நாங்க சொல்லல, காரணம் என்னன்னாக்க ஒரு பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சின்ற விஷயத்தை தான்
அனுமானத்தினால சாதிக்க முடியும். பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்த அதை போய் நான் அனுமானத்தினால சாதிக்கிறேன்னு சொன்னா எப்படி? அது வராது. அதாவது பிரத்யக்ஷம் என்ன என்ன பண்றது அப்படின்னாக்கா, நம்ம அனுமானம்ன்றது நமக்கு தெரியும், ஒரு மகாநாசத்துக்கு போறான், மடப்பள்ளிக்கு வச்சேன், போய் அங்க போய் எல்லாத்தையும் பார்க்கறான். பார்த்துச்சு அவனுக்கு எப்படி தெரியறது? முதல்ல இது தெரியறது, நெருப்பு பார்க்கறான், புகைய பார்க்கறான். அப்ப வரைச்சே அவனுக்கு ஒரு இது வருது, எத்திர எத்திர தூமகம் தத்திர தத்திர வண்டி, எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் தண்ணி இருக்கு, வண்ணி இருக்கு அப்படின்னு தெரியுது. எங்க எங்க தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வண்ணி இருக்குன்னு ஒரு வியாப்தி வருது. அந்த வியாப்தி துவாரா இவன் என்ன பண்றான்னாக்கா, பர்வதத்துல போட்டுட்டு அனுமானம் உனக்கு வருது. அங்க பார்த்தவே மகானசத்துல அடைய பண்ற உள்ள பார்த்திருக்கோம், எங்க எங்க புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் தூமம் இருக்கும் அப்படின்னு நாங்க பார்க்க முடிஞ்சோம். அதை பார்த்துட்டு இப்ப பர்வதத்துல இவன் அனுமானம் பண்றான், மலையில கூட இது இருக்கு, நெருப்பு இருக்கு, ஏன்னா தூமம் இருக்கிறதுனால அப்படின்னு. இப்ப என்னாச்சு? பிரத்யக்ஷத்தினால ஒரு நியதமான ஒரு வியாப்தியை தெரிஞ்சிருந்தான், ஒரு சம்பந்தத்தை பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சின்ற சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை கொண்டு இவன் வந்து அனுமானத்தினால சாதிக்கிறான். பார்க்காத வன்னிய, பார்த்த வன்னிய, பார்க்காத இடத்துல எந்த இடத்துல நெருப்ப பார்க்கலையோ அவன் பர்வதத்துல, அந்த இடத்துல அவன் வந்து இது பண்றான், வந்து வியாப்தி சொல்றான். அவன் எத்தனை எத்தனை தூமகா எத்தனை தத்திர வன்னிகை நாங்க பார்த்துக்கோம், எத்தனை எத்தனை தூமகா எத்தனை தத்திர வன்னிகின்னு அவன் பார்த்துட்டான். அதை வச்சு அவன் கண்டுபிடிக்கிறான்னு சொன்னோம். அந்த மாதிரி பகவான வந்து அனுமானமா சொல்லணும்னாக்க அதுக்கு நீ ஒரு வழி சொல்லு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது இருக்குது, இருக்குதா? எங்கேயும் இல்லையே அது மாதிரி. ஏன்னா பெருமாள் வந்து சர்வஜன் அப்படின்னா எங்கேயா நம்ம சர்வஜனா பார்த்துருக்கணும். அயம் பிரபஞ்சா சர்வஜ கர்த்தா புதா காரியா அப்படின்னு சொல்லணும். இந்த பிரபஞ்சமானது சர்வஜனால பண்ணப்பட்டது, ஏன்னா காரியமா இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லணும். இப்போ இங்க பார்க்கவே இல்லையே, இவன் இங்க பார்க்கவே இல்லையே. ஏன்னா அது மாதிரி லோகத்துல சர்வஜனான ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்தை பண்ணினா அப்படின்னு நம்ம எதையா பார்த்துருக்கோம் ஒரு காரியத்தை? இந்த லோகத்துல யாரு சர்வஜ்ஞர்? நாம சொல்றோம் சுவாமி தேசிகன் சர்வஜ்ஞர், சுந்தரமானார் சர்வஜ்ஞர், நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாருமே சர்வஜ்ஞர்கள் அப்படின்னு சொல்றோம். தேசிகன் சாய்க்கிற, அதாவது இந்த இடத்துல எவ்வளவு தேவையோ அவ்வளவு தெரிஞ்சுக்கோங்க. அதிகன சார் அவர்கள் கடைசியில் சாய்க்க போற தத்வார்த்த ஞானபாரம் கமயதி விஷமம் ஸ்வன்யதீக்ஷம் விமுக்தவு, எல்லாமே இங்க தெரிஞ்சுக்க முடியாது, இங்க தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சுக்கோங்க, மீது எல்லாம் அங்க போய் தெரிஞ்சுக்கலாம், மோட்சத்துக்கு போனாலும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம என்ன சொல்றோம்? எம்பெருமானார் சர்வஜ்ஞர், அத்வைதிகள் சொல்றா சங்கராச்சாரியர் சேர்ந்த சர்வஜ்ஞர், மாத்வா சொல்றா எங்க மத்வாச்சாரியர் ஆனந்த தீர்த்தா சர்வஜ்ஞர். இப்ப சர்வஜ்ஞனா போயிட்டாக்க அது எப்படி நாம அத்வைதிகளை கண்டனம் பண்றோம், அத்வைதிகள் நம்ம கண்டனம் பண்றா, மாத்வால் நம்ம ரெண்டு பேரும் கண்டனம் பண்றா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோமே. சர்வஜ்ஞான இருந்தா எப்படி இருக்கணும்? எல்லாம் தெரிஞ்சவனதான் இருக்கணும், எல்லாத்தையும் சமரசம் தானே படுத்தணும் அப்படின்னு. அப்படின்னாக்க நீ என்ன பதில் சொல்ல? நம்மளை தான் கேட்பா, நாங்க எல்லாத்தையுமே சமரசப்படுத்திக்கோம். ஒரு ஸ்ருதிகளை கூட எல்லா ஸ்ருதிகளும் நமக்கு ஒரே மாதிரியா நம்ம சமரசப்படுத்திக்கோம். சமரசம் என்ன அப்படின்னாக்கா, அந்த இங்க வந்த அனைத்து ஸ்ருதிகளும் வேத ஸ்ருதியோ வேத ஸ்ருதியோ அது எல்லாத்துக்குமே விரோதம் இல்லாமல் ஜடக ஸ்ருதியை வச்சு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால எங்க பாஷைக்காரன் சர்வஜ்ஞரே அதை ஸ்தாபிக்க வந்த சுதப்பிரகாசியாச்சாரியரோ அல்லது சுவாமி தேசியனோ சர்வஜ்ஞாரோ, சர்வஜ்ஞாவோ எல்லாருமே
நாங்க சொல்லிடுவாங்க. ஆனா உங்க சித்தாந்தத்தை நீங்க எப்படி சொல்றீங்க? சர்வைக்குன்னு சொல்லிட்டாக்கா வேதமானது எப்பேற்பட்டது அனைத்து வேதங்களாலும் தெரிஞ்சு கொள்ளப்படுபவன் நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அப்படி இருக்கச்ச நீங்க வந்து வேத ஸ்ருதினால தெரிஞ்சுக்க முடியாது, அது அஞ்ஞான கல்பிதம். அபேத ஸ்ருதினால தான் தெரிஞ்சுக்கணும். அந்த அபேத ஸ்ருதியும் பொய் அப்படின்னா நீங்க கல்பிக்கிறீங்களோ அது எங்க போய் முடியும்? அதனால எப்படி வரும்? அதனால நீங்க எப்படி சொன்னாலும் அந்த இது அத மாதிரி நம்ம சொல்லிட்டு போவோம். இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா ஒரு லோகத்திலும் சர்வைக்கியன் யாரு இருக்கா நம்ம பார்க்கலையே. அதனால ஈஸ்வரன் சர்வைக்கியன் அவனால கல்பிதான் சொன்னா அதுதானே கிரணம் பண்ணது. அதனால நாங்க சொல்றது என்னன்னாக்கா அனுமானம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லற. ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் ஒரு எல்லை உண்டு, அந்த எல்லையோட அதாவது நெஞ்சிடும். ஒவ்வொரு பிரமாணத்துக்கும் எல்லை உண்டு, அந்தந்த பிரமாணத்துல நின்றோம், அந்தந்த எல்லையில நின்றோம். இப்ப வந்து பிரத்யக்ஷம்ன்றோம், தன்னால பாக்குறதுல ஒண்டிதான் பிரத்யக்ஷத்துக்கு பிராமணியம். தன்னை விட்டுட்டு ஜன யூகிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னா இங்க பிரத்யக்ஷம் வராது. அனுமானம்னாக்க பிரத்யக்ஷத்தினால ஒரு வியாப்தியை கிரகிக்கணும், ஒரு சம்பந்தத்தை. எங்க எங்க நெருப்பு தூக்கம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சு இந்த பிரத்யக்ஷத்தினால சித்தமான விஷயத்தையே அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த ரெண்டுத்தினால தெரிஞ்சின்ற விஷயத்தையே உபமானத்தினால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி மேல 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 படிப்படியா குறைஞ்சிட்டே வருது, அது அதனுடைய எல்லை. அப்படி இருக்கிட்டு ஈஸ்வரன்றவன் பிரத்யக்ஷத்தினாலேயோ தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு கேட்டு நாங்க அனுமானத்தினால தெரிஞ்சுக்கிடுவோம், உபமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீ காமி ஒரு உபமானம் காமி, ஒரு அனுமானத்துக்கு ஒரு வியாப்தி காமி, அனுமானத்துக்கு ஒரு வியாப்தி காமி. நான் சாமி பதில் சொல்றேன், நீங்க உங்ககிட்ட இல்லையா அது? அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் அனுமானத்தினால எந்த விதமான சாதிக்க முடியாது. உங்களுடைய தப்பு அதுதான், அனுமானத்தினாலதான் ஈஸ்வரனை சாதிப்போம்னு நீங்க சொல்றீங்களே அது எங்களுக்கு வேண்டாம். அப்படியே பாஷகர் தேசிகம் திருப்பி போடுறார், நீங்க சுருதியினால தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தினால தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அனுமானத்தினால கல்பிங்க, அனுமானம் சொல்லுங்க. வேதத்துக்கு உபோத்பலகமா அனுமானம் இருக்கட்டும், அப்ப நாங்க ஒத்துப்போம். வேதத்தை சர்வாத்மா விட்டுட்டு வேதத்தை காட்டிலும் ஒரு அனுமானமே போறோம் அப்படின்னு சொன்னச்ச அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அதுல நிறைய விரோதம் இருக்கு. இந்த மாதிரி விரோதம் இருக்கிறதுனால அதான சர்வாத்மா அதை இது பண்ணிதான் ஆகணும், நாங்க தள்ளிடுவோம், அதை தள்ளிடுவோம். ஏன்னா சர்வாத்மா சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்கவே சித்திக்காது. ஏன் அப்படின்னாக்கா இவ்வளவு நாள் நம்ம தோஷம் சொன்னவே இத்தனை தோஷங்களும் அதை தள்ளி விட்டுடும். அதனால அங்க சொல்ற தர்மி கல்பனா வரம் தர்ம கல்பனம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல சிவபிரகாசியில ஒரு தர்மி, தர்மின்னா ஒரு மனுஷனை கல்பிக்கணும், ஒரு சர்வஜ்ஞனும் ஒரு ஈஸ்வரனை கல்பிக்கணும். அனுமானத்தினால கல்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு சர்வஜ்ஞத்வம், சர்வசக்தித்வம், சர்வசிரஷ்டத்வம், சர்வகாரணத்துவம் இப்படிலாம் நிறைய சொல்லணும். ஒரு தர்மியையும் கல்பிக்கணும், தர்மியை கல்பிச்சு அந்த தர்மிக்கு இந்த தர்மங்களையும் கல்பிக்கணும். அப்படி இருக்கிறத காட்டிலும் லோகத்தில் இருக்கக்கூடிய தர்ம தர்மி இருக்கே ஜீவன், அது என்ன விஸ்வாமத்தில் பார்த்துருக்கவே எத்தனை எத்தனை பிரஜாபதிகள் அவாவா அங்கங்கு சிருஷ்டிக்கிறார், எத்தனை பிரம்மாக்கள், ஒரு பிரம்மா இல்ல பல பிரம்மாக்கள் சதுர்முகர் அவெல்லாம் ஒவ்வொரு இதுலயும் மாறுவாங்க. எல்லாம் எத்தனை கல்ப கோடி யுகங்கள்லாம் இருந்துட்டு அதன் பிறகு அவளுடைய மகாபிரளயம் வரைச்சு அவ போயிடுவார். திருப்பி பிரம்மாவில் ஒரு பிரம்மாவை அதுக்கு எவன் புண்ணியம் பண்ணிருக்கானோ எவன் அதை இது பண்றானோ அவன் வருவான். இந்த மாதிரி எவ்வளவு பாக்குறோம்,
அவனுக்கே கல்பிச்சிடும் ஜீவனுக்கு இல்லாத சந்தைக்கு நமஸ்தனை கல்பிக்காத அப்படின்லாம் இங்க சொல்லிருக்க. அதனால நீ வந்து நீ கேள்வி கேட்கறது நல்லா தான் இருக்கு, ஆனா அது வந்து இங்க அனுமானத்தினால ஈஸ்வரனை தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது. அதுக்கோசரம் பகவானே அதுக்கோசரம் தள்ளிடலாமா நீ பத்தல கூட நீ நீ அனுமானத்தினால் நீ என்ன பண்ற சாங்கியன் என்ன பண்றான் அனுமானத்தை வச்சுட்டு பிரகிருதியை சாதிக்கிறான். பிரகிருதியை சாதிச்சுட்டு இத வந்து ஈஸ்வரனையே அவன் வந்து தள்ளிடுறான். ஈஸ்வரனையே தள்ளிட்டான்னாக்க அது தப்பு இல்லையா? அனுமான் இல்லாத பிரகிருதி, அதாவது பிரகிருதியை நீ நேர பிரகிருதியை பார்க்கல, ஈஸ்வரனையும் நீ பார்க்கல, இல்லாத பிரகிருதியை அனுமானத்தான் நீ கல்பிக்கிற பாரு. அப்போ அனுமானத்தான் ஈஸ்வரனையும் கல்பிக்கிறேன், அப்ப நீ அது என்ன பதில் சொல்வ? அப்படி போகணும். இப்போ நாங்க வந்து அனுமானம் வந்து பிரமாணமா ஒத்துக்கல, ஈஸ்வரனை சாதிக்கிறதுல ஈஸ்வர பகவானை சாதிக்கிறதுல அனுமானத்தை நாங்க பிரமாணமா ஒத்துக்கல, அது ஒண்ணுதான். ஆனா நீ சொல்றப்ப வந்து அனுமானத்தினால பிரகிருதி ஒண்டிதான் சித்திக்கும், நீ எல்லாத்தையும் தள்ளிடுவோம். மூணாவது சோதர சொன்ன இந்த பாதத்துல இந்த அதிகரணத்துல இந்த மாதிரி நீ அனுமானத்தாரிகள் சாதிப்பேன்னு சொன்னேனாக்க அப்போ முப்பத்தாறு தத்துவங்களை செய்வாள் சென்று கவிஞ்சோ அதையே நீ அனுமானத்தினால் ஒத்துக்க மாட்டேன்ற, அது தப்புன்னு இது தப்பு இந்தும் தப்பு ஒன்று சரின்னா அதுவும் சரி அப்படின்னு சொன்ன. அந்த மாதிரியாக இங்க சில தத்துவங்கள் அனுமானத்தினால நீ பிரகிருதி எல்லாரும் நீ கல்பிப்ப, அப்படி நீ கல்பிக்கிறேன்னு சொன்னேன்னாக்கா அந்த அனுமானத்தால் ஈஸ்வரன் நீ தலைவாதியோ? நாங்க சாஸ்திரிய அனுசாதிகரணத்துல சொன்னது அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்க முடியாதுன்னு நாங்க சொன்னோம். ஆனா நீ என்ன பண்றேன்னாக்கா அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ளி விடுறான்னு நீ சொல்ற, பிரகிருதியை சாதிச்சு ஈஸ்வரனை தள்ளி விடுறோம், அதுவும் பண்ண முடியாது உன்னால. அந்த அர்த்தத்தை எடுத்துன்னு போனோம். ஏன் அப்படின்னா உன்னுடைய அனுமானத்தினால பிரகிருதியை கல்பிக்க முடியும்னு நீ சொன்னியானாக்கா நாங்க எங்களுடைய தற்கயத்தியை சென்று ஈஸ்வரனையும் நாங்க கல்பிப்போம். அதனால தள்ளவும் முடியாது அனுமானிக்க முடியாதுன்றது அந்த அதிகரணத்துல. இந்த அதிகரணத்துல வந்து அனுமானத்தினாலேயோ வேற ஏதாவது பிரமாணத்தினாலேயோ ஈஸ்வரனை தள்ளிடுவேன் அப்படின்னுட்டு நீ சொன்னாக்க அதை நாங்க கண்டனம் பண்றோம். அதனால ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது சுருதியினாலதான் தெரிஞ்சுக்க முடியும், அதை நாங்க ஒத்துருக்கோம். அதனால அனுமானத்தினால சாதிக்க முடியாது அது நியமம் சாஸ்திரிய அனுசாரிகளுக்கு. இந்த அதிகரணத்துல அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ள முடியாது, ஈஸ்வரனை சாதிக்க முடியாதுன்றதை நாங்க ஒத்துட்டோம், அது உண்மைதான். ஆனா ஈஸ்வரனை தள்ளிடலான்னு பார்க்காத, எப்படி அனுமானத்தினால சாதிக்க முடியாதோ ஈஸ்வரனை, அந்த மாதிரி அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ளவும் முடியாது. சுவாமியினுடைய தர்க்க யுக்திய ரசிக்கணும். இது வந்து கொத்திமங்கலம் பிரதாச்சார சுவாமின்னு மகான் கே எஸ் பிரதாச்சார சுவாமின்னு இதுல இருந்திருக்கேன், இதுல இருந்திருக்கேன். நான் வந்து மைசூர்ல இப்போ நூறு நிமிஷத்துல எடுத்து வருது, நாங்க 2006 சலாகாபுர கேள்வி பிரச்ச அவர் 86 தினம் எடுத்துறோம்னு சொன்னார். 2020 நூறு நிமிஷத்துல எடுத்து பெரிய மகான் மகா பண்டிதர் அவர் வந்து அந்த இதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். இது வந்து தத்துவம் தாக்கலாபத்துக்கு அந்த தத்துவம் தாக்கலாபம் வியாக்கியானத்துல தேவசிகன் வந்து ஏதோ ஒரு விஷயம் மறந்து போயிடுத்து. தேவசிகன் வந்து ஒரு யுக்தியை காமிக்கிறார், தர்க்கம் பண்ற, தர்க்கம் பண்ணச்ச அதை பார்த்துட்டு அந்த சுவாமியர ஆச்சாரியனுடைய தர்க்கத்தை பாருங்கோ, ஆச்சாரியனுடைய தர்க்கத்தை பாருங்கோ, தர்க்கம் பண்ற சமயத்துல சுவாமி தேவசியன் சாட்சா அயக்ரீவனா மாறிடுவார். என்ன அந்த அந்த ரசிக்கிற ராசிக்கம் பாருங்கோ, இவர் தர்க்கம் பண்ணேன்னாக்கா தேசிகன் அயக்ரீவனாகவே மாறிடுவார் இவர் அப்படின்னு என்ன அர்த்தம்?
எப்பேற்பட்ட யுக்தி? இந்த யுக்தியை பாருங்க. இப்போ அதாவது பெருமாளை வந்து அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு அந்த அதிக நேரத்தில் நம்ம சொல்லிட்டோம். இப்போ அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்துல சுதியினாலேயோ அனுமானத்தினாலேயோ ஈஸ்வரன் இது பண்ணிடணும்னு சொல்ற சொல்றீங்க. அப்ப அனுமானத்தை அப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீ எப்ப எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கேக்குற பூர்வபட்சி கேட்கிறான். அதுக்கு சமாதானம், அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு நாங்க சொன்னோம். இப்பவும் நாங்க அனுமானத்தினால சாதிக்க முடியும்னு சொல்லல. ஈஸ்வரன் அனுமானத்தினால சாதிக்க முடியாதுதான், வேற என்ன பண்றது அப்படின்னாக்கா அனுமானத்தினால பெருமாளை இது பண்ண முடியாது, பெருமாளை வந்து தள்ள முடியாது. நீ அனுமானத்தினால சொல்றேன் சாதிக்கிறேன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதை கண்டனம் பண்ணுவேன். அந்த மாதிரி அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னா அதையும் கண்டனம் பண்றீங்க. அங்க சொன்னது அனுமானத்தினால சாதிக்க முடியாது ஈஸ்வரனை, இங்க சொல்லப்படுறது அனுமானத்தினால ஈஸ்வரனானவன் தள்ளப்பட முடியாது, தள்ளப்பட மாட்டாதவன், அவனை தள்ளவே முடியாது, நிரசிக்க முடியாது. அதுதான் ஈஸ்வரனுடைய இதுவே, அதுதான் இந்த அதிகரணத்தினுடைய சாரமே. காரணம் அனுமானத்தினால பிரகிருதியை வந்து அவன் சாதிக்க பார்க்கிறான். சாதிக்கிட்டு என்னைக்குமே என்னென்ன ஒரு சித்தாந்தத்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, பூர்வபக்ஷ யுக்தியை கண்டனம் பண்ணிட்டு அதன் பிறகு சித்தாந்த யுக்தியை சொல்லணும். இப்போ சாங்கியன் என்ன சொல்றான், நம்மளெல்லாம் பூர்வபக்ஷியா அவன் பார்க்கிறான், நம்மளை பூர்வபக்ஷியா அவன் பார்க்கச்சு என்ன பண்றான் அப்படின்னா இந்த ஈஸ்வரன்றவன் சித்திக்கவே மாட்டான், ஏன்னா அனுமானத்தினால ஈஸ்வரனை நாங்க தள்ளிவிடுறோம். அப்படியான என்ன ஒண்ணுக்க பரமாத்மாவை தான் இங்க சாதிக்க போவோம், பிரகிருதியை சாதிச்சு விடுவோம். அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ளிட்டு கண்டனம் பண்ணிட்டு பிரகிருதியை வந்து அனுமானத்தினால சாதிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு நைஜாயகனே பரவாயில்ல, அவன் பிரகிருதியும் ஒத்துண்டான், பரமாத்மையும் ஒத்துண்டான், ஈஸ்வரனையும் ஒத்துண்டான் நினைச்ச காரணமாக. அப்படி இருக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க பிரச்சாரியவாதத்தை ஒத்துண்டா கூட ஈஸ்வரனை சர்வாத்மனா ஒத்துக்க மாட்டேன்ட்டானே, அதனால எவ்வளவு பெரிய தோஷம் அது, எவ்வளவு பெரிய தோஷம், அதனால அது பண்ணவே முடியாது. ஆகவே இந்த நியமத்தை நாங்க இங்க பண்றோம். இந்த நியமம் ஒரு அதிகரணத்துல ஈஸ்வர அனுமானம் செல்லாது, இன்னொரு அதிகரணத்துல ஈஸ்வரன் அனுமானத்தினால தள்ள முடியாது. அதனால ரெண்டுத்துக்கும் என்ன விரோதம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன விரோதம் இருக்கு சொல்லுங்க. அதனால அப்படி விரோதமே கிடையாது. அதனால நீங்க எந்த பிரமாணத்தினால சாதிக்க முடியும்னு சொன்னையோ அதே பிரமாணத்தினால தள்ளவும் முடியாது. அதாவது லோகத்துல ஒரு பிரத்யக்ஷமா பார்க்கிறோம், கடாதிகள் எல்லாம் வந்து பார்க்கிறோம், பிரத்யக்ஷமா ஒரு கடத்தை பார்த்தேன், பிரத்யக்ஷமா ஒரு கடத்தை பார்க்கிறேன், பிரத்யக்ஷமா கடத்தை பார்த்தேன்னாக்க அப்போ அதே பிரத்யக்ஷத்தினால கடமையை நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? ஒரு பிரத்யக்ஷத்தினால நான் பார்க்கிறேன் கடத்தை பார்த்துட்டேன்னாக்கா அந்த பிரத்யக்ஷத்தினால கடத்தை வந்து நான் இது பண்ணல, கடத்தையே நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அதிகரண கடைசியில ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோக கடைசி ஸ்லோகம் ஏழாவது ஸ்லோகம், அதுல சுவாமி வந்து பரிகாசம் பண்ற, சாங்கியனை தான் கண்டனம் பண்ற. எப்படி கண்டனம் பண்றேன்னாக்கா நீ சொல்றதுனா விருதமா இருக்கே, சுப்பதிரேதாச்சு அசமஞ்சசம் நாங்க சூத்திரம் அது சொல்லச்ச சுவாமி வந்து கண்டனம் பண்ற, பரியாசம் பண்ற. எவரு ஈஸ்வரன் இருக்கானே, இந்த ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்ற, பிரகிருதின்னு சொல்ற, ஜீவன் நித்திய முக்தன் சொல்ற, ஜீவனை நித்திய முக்தன் சொல்லிட்டு பிரகிருதி சம்பந்தத்தினால அவன் பத்தனா மாறிட்டான்ற, நிர்விகாரன் சொல்லிட்டு அவனுக்கு பத்தன் துக்கத்தை அனுபவிக்கிறான் நீ சொல்ற. விகாரமே இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாதுன்னு அர்த்தம், சுகமும் இல்லாமல்
துக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வெற்றி நிர்விகார சுரூபி. நிர்விகார சுரூபியான ஒருத்தனை இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா சாங்கியன் அவன் பிரகிருதி சம்பந்தத்தினால சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கிறான், பிரகிருதி வியோகத்தினால மோட்சத்தை அனுபவிப்பான் அவன் சொல்றான். இது எப்படி ஒரே விஷயத்துக்கு மாத்தி மாத்தி நீ சொல்றீங்க என்னாக்க, ஒரே ஜீவன் அந்த ஜீவனுக்கு நித்தியமுக்தன் சொல்ற, பிரகிருதியினால இவன் பத்தன் சொல்றியே, இது எப்படி இருக்கு தெரியுமா? சித்தராள் எல்லாம் இருக்காள், சூத்திராள் எல்லாம் அவ கல்யாணம் பண்ணுவாளாம். அவ கல்யாணம் பண்ணிச்சு ஒரு அவளுக்கு புரோகிதர் ஒருத்தர், வாத்தியாவத்தர் இருப்பார் புரோகிதர். அவர் என்ன பண்ணுவார்னாக்க அந்த பக்கத்துல உட்காந்து பண்ணி வைப்பார். பண்ணி வைக்கிட்டு கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லுவாராம். அதை வந்து குமார வரதேசன் சாய்க்கிறார். இப்பவும் இருக்கான்னு தெரியாது, அந்த காலத்துல இருந்திருக்கு போல இருக்கு. நம்ம எங்க போறோம் தெரியுமா? கல்லு மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்லுவாராம். அவங்க உடனே அவன் வந்து கல்லு மேல ஏறி நிற்பானாம். கல்லு மேல ஏறி நிக்கலைன்னு சொல்லு அப்படின்னு வேறாம். அந்த வரன் என்ன பண்ணுவான், நான் கல்லு மேல ஏறி நிக்கலை அப்படின்னு சொல்லுவான். உடனே வாத்தியார் சொல்லுறான், ஐயோ பொய் சொல்லிட்டியே, பொய் சொன்னதுவன் என்ன இவ்வளவு தட்சிணை உடனே கேட்பாராம். இவரே ஏறி நிக்க சொன்ன, ஏறி நின்றுட்டான், நான் ஏறி நிக்கலைன்னு சொல்லுன்னு, ஏறி நிக்கலைன்னா நீ ஏறி நின்றுட்டு பொய் சொல்லிட்டியே, அது எனக்கு தட்சிணை கொடுன்னு கேட்பான். இத மாதிரி விருத்தமா நீ பேசுறியே அப்படின்னுட்டு சாங்கியனை பார்த்து பிரஷட பரிணையே ஜெயின பக்தா ஜபந்து அப்படின்னு சொல்ல போறீங்க. அதனால அத மாதிரி ஒரு பிரமாணம், பிரத்யக்ஷமான பிரமாணம், அந்த பிரமாணத்தினால கடம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே பிரமாணத்தினால கடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு கடத்தை பார்த்துட்டு இந்த கடமானது இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன். கடமகம் ஜானாமி, கடமகம் பச்சியாமி, நான் கடத்தை பார்க்கிறேன், பார்த்துட்டு ஜானாமி நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடமகம் ந பச்சியாமி, கடமகம் ந ஜானாமின்னு சொன்னாக்கா முதல்ல பார்த்தாச்சு, பார்த்துட்டு தெரிஞ்சுட்டாச்சு, இப்ப நான் பார்க்கவே தெரியலன்னு சொன்னாக்கா அது விருத்தம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்க முடியும்னு மொத்தம் சொன்னான், அதை நான் சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்படி அனுமானத்தினால ஈஸ்வரனை நான் தள்ளிடுவேன்ற நீ, அதுவும் தள்ள முடியாது. அனுமானத்தினால தள்ளவும் முடியாது, அனுமானத்தினால சாதிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு ரெண்டுத்துக்குமே அனுமானத்தினால சாதிக்கிறதுன்னு சொன்னாலும் ஸ்ருதி வந்து அது தடுத்துக்கும். ஏன்னா வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கிட்ட இந்த அனுமானம் இருக்கு. அனுமானம்னா என்ன அர்த்தம்? தர்க்கபாண்டித்தத்தை கொண்டு யுக்தியை கொண்டு சாதிக்கிறதுன்னு அர்த்தம். சுவாமி அதை ஒத்துக்க மாட்டேன்ற பாஷகாரோ சூத்திரகாரோ தேசிகனோ ஆரோ. ஏன் அப்படின்னாக்கா இவாளுக்கு வந்து தர்மிக்கிறாக பிரமாணம் இருக்கிறது, அதை மீறி எதையும் சொல்லக்கூடாது. வேதத்துக்கு நியூனத்தை வந்துடும், வேதத்துக்கு நியூனத்தை வரக்கூடாது இவாளுக்கு. வேதம் என்ன சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்ல முடியும். சுதேசு சப்த மூலத்தா அப்படின்னு சொல்லிட்டோம், சாஸ்திர எழுத்தான் அப்ப சொன்னோம், இப்போ சுதேசு சப்தம் இந்த மாதிரி சொல்றதுனால அது என்ன சொல்றதோ அது அப்படியே ஏத்துக்கணும். அதுல விரோதம் பார்க்க கூடாது. அதை நீங்க விரோதமா சொன்னீங்கன்னாக்கா உங்க சித்தாந்தம் அடிபட்டு போயிடும், உங்க சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அதனால அது தப்பு. ஏன்னா தர்மி நீங்களும் சொல்றீங்களோ அனுமானத்தினாலதான் பிரகிருதியை தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்றீங்களோ, அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அங்கேயும் நாங்க அடிப்போம். ஏன்னா எப்படி தர்மிக்கிறாக பிரமாணமான வேதத்தை நீ அடிக்கிறியோ, சமான நியாயத்தினால உனக்கு தர்மிக்கிறாக பிரமாணமா அனுமானம் இருக்கு, அதை நாங்க அடிச்சிடுவோம். இதெல்லாம் என்னன்னாக்க பிரதிபந்தி ஜாப்தி சுரன்லாம் தர்க்க பாஷையில சொல்றா, தர்க்க தர்க்கிகள்லாம் அவளுடைய பாரிபாஷிகமான பதம் போடுவாள். பிரதிபந்தி நீ ஒரு சமாதானம்னா அதுக்கு பதில் நான் ஒரு சமாதானம் சொன்னேன். நீ ஒன்னு ஸ்தாபிக்க பார்த்தாக்க அது தப்பு, நான் ஒன்னு ஸ்தாபிக்க பார்த்தேன். அதனால எப்படி சொன்னாலும் விரோதம் வந்து நின்றதும் தெரிஞ்சுக்கோ. அதனால ஒரு அனுமானத்தை நாங்க வந்து தூஷிக்கவே இல்லையே, அனுமான பிரமாணத்தை தூஷிக்கிற ஈஸ்வர அனுமானத்தை தான் தூஷிச்சோம்.
சாஸ்திரங்கள்ல சில நியமங்கள் பண்ணி வச்சிருக்கா, சில நியமங்கள், அந்த நியமங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சூத்திரக்காரரோ அல்லது பாஷ்யக்காரரோ அல்லது தேசிகனோ சுலத்திரக்காரர் யாருமே ஆச்சாரியார் எல்லாம் எந்த சாஸ்திரத்தையும் எந்த பிரமாணத்தையும் கண்டனமே பண்ண மாட்டார், எதையுமே கிரகணம் பண்ண மாட்டார். ஏன் கிரகணம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம எதை நம்ம சாதிச்சிருக்கோமோ அதை சொரூபையே கண்டனம் பண்ணக்கூடாது, சொரூபையே கண்டனம் பண்ணக்கூடாது. புரிஞ்சு புரியும் உங்களுக்கு. இவருங்க அவமான ஜாதியா ஒரு விஷயம் பார்த்தோம், பிரகிருதி பிரதானம்னு ஒண்ணு சொல்றோம் சாங்கியம், அந்த பிரதானத்தை நம்ம சுரூபத்தினாலும் நம்ம கண்டனமே பண்ணல. ருத்ரனே பரதேவன் சொல்றார் சைவன், ருத்ரனே பரதேவன் சொன்னாக்கா அதை நாங்க கண்டனமே பண்ணல. ருத்ரனே பரதேவன் நாங்க கண்டனம் பண்ணல, ருத்ரனை தான் கண்டனம் பண்ணல, பரதேவதேன்ற கண்டனம் பண்ணல. ருத்ரனை நாங்க தள்ளவே இல்லையே, ருத்ரன்றவன் அவனும் ஈஸ்வர விபூதியில ஒருத்தன், பகவானுடைய விபூதியில அவனும் ஒருத்தன். அதனால தெய்வம் எதை எதை சிருஷ்டிச்சதோ எதை எதை சிருஷ்டிச்சதோ அது அத்தனையும் நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. பார்த்துக்கோங்க, நாங்க எதையுமே இல்லைன்னு சொல்லல, எல்லாத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு உண்டு. ஆனால் எதையுமே நாங்க ஒத்துக்கிறோம், ஆனால் எதை எதை நீங்க சுதி விருத்தமா சொல்றீங்களோ அதைதான் கிரணம் பண்ணுங்க. இந்த பாசம் சொன்ன பாருங்க, அழுவார் சொல்றார் இந்த நாஸ்திகவாதம் பண்றாரோ இல்லையோ, நாஸ்திகவாதம் பண்றார். நாஸ்திகவாதம் பண்ணா என்ன அர்த்தம், ஈஸ்வரனே இல்லை அப்படின்றார். அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்ற நம்மாழ்வார், உளநிலில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணமுடமையில் உளநிலு தகமையோடு முழுவிடன் பறந்தே அப்படிங்கிற உளன் எனில், நீ வந்து ஈஸ்வரன் இருக்கான்றியா, அப்ப அவனுடைய ரூபங்கள் தான் இங்கெல்லாம். ஈஸ்வரன் இல்லைன்றியா, அப்ப என்ன எங்க எது எது இல்லாம கண்ணால பார்க்க முடியலையோ. இப்ப காத்துன்னு ஒண்ணு சொல்றோம், அதை கண்ணால பாக்குறமாண்ணா, கண்ணால பார்க்கலையே, கண்ணால பார்க்காதனால அந்த ஈஸ்வரன் வந்து கண்ணால நம்ம பார்க்கல, வாயு காத்து நம்ம கண்ணால பார்க்கல, அந்த பார்க்காத எது இருக்குதோ வாயு முதலானவைகள்லாம் அதெல்லாம் பகவானுடைய ரூபமா இருக்கு. அருவுகள் அருவம் இல்லாமல் இருக்கிறான் அவன் அப்படின்னு அர்த்தம். அதனால உடனே இளநென இல்லைன்னு சொன்னாலும் சரி இருக்கான்னு சொன்னாலும் சரி, ரூபத்தோடு இருக்கிறவன் அரூபத்தோடு இருக்கிறவன் ஈஸ்வரன் ரெண்டுமே உண்டு. நிராகாராய ஒரு சோதனை இருக்கு பாஞ்சராத்திரத்தில், நிராகாரமான பகவானுக்கு சாகாரத்துவத்தை கற்பிக்கிறோம் நாம அப்படின்னு. நிராகாரம்னு என்ன அர்த்தம், ஆகாரம் இல்லாதது. அது யாருக்கு வேணும், பப்தால்னா இருக்காளே அவளுக்கு சாகாரம் வேணும். பெருமாளுடைய தெய்வம் உங்களுக்கு கிரகணம் வேணும், பெருமாளுடைய தெய்வம் உங்களுக்கு கிரகணம் இருந்தால் தான் நம்மளால ஆழமானதை பிடிச்சிட்டு நம்ம எடுக்க முடியும். அதனால் இதை மாதிரி நம்ம கற்பிச்சுட்டு போகிறோம், அதாவது சுத்தி சுத்தமானது. அதனால எதையுமே நாம கற்பிக்கல, எதையுமே நம்ம கண்டனம் பண்ணல. நம்ம கண்டனம் பண்றது சுதி விருத்தமான தத்துவங்களுக்கு மாத்திரம். தத்துவம் சொல்றது காலம் தர்மத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஒரு நாஸ்திகனோட நம்ம ஒத்துட்டோம், ஏன்ன அவன் ஈஸ்வரன் இல்லைன்னாக்க வாஸ்தவம் தான், எது எது லோகத்தில் நம்ம இல்லை பார்க்கலைன்னு சொல்றோமோ அந்த ரூபமாக அவன் இருக்கிறான். ஆக அரூபமாகவோ அரூபமாகவோ எப்படியோ அவன் இருந்தான் இருக்கான். உடனே இளனே இவை குணமடமையில் உடனிருந்த கமையோடு உளன் இருக்கான் அலன் இருக்கான் ரெண்டு இருந்து போற என்ன வந்துருச்சு, அதனால எல்லா விதமும் சரியா இருக்கு, இதை விருப்பம்ன்றதே இல்லையே அப்படிங்கிறார். அதனால நாம எல்லா விதத்தினாலையும் எல்லா வஸ்துக்களையும் ஒத்துக்கிறோம். பாகவத சிவனரோ ஆமா சிவனர்னு பிருகு மகர்ஷியுடைய குமாரர்,
அவர் வந்து ஒரு யாகம் பண்றார், தன்னுடைய மாமனாருக்கோசம் யாகம் பண்றார். அப்போ சில பேர் இந்திரனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு, இந்திரனுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் அங்கிர, அதாவது ஏன்னா அங்கிரசரே அங்கிரசருக்கு தெரிஞ்சோ அவன் இந்திரனுக்கு இவர் வந்து இதுவே கொடுக்கல, பாகம் தரலையாம், அபிஷ் தரல, அசினி தேவதையில கொடுத்துட்டு இந்திரனை கொடுத்தே அவன் சவண மகரிஷின் பேர். ஏன்னா சவண மகா ரொம்ப குரூப்பியா இருப்பேன், கடோரமா இருப்பேன், தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி அப்படி ஆயிட்டேன். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ராஜா அவருடைய பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அந்த அவ்வளோ பேரழகி, அற்புதமான அழகி, இவரோ ரொம்ப மோசமானவர். அதுவும் அந்த இடத்து சுகன்யா சுகன்யா காரையாமாச சுகன்யா ரோச்சையாமாச பதிம் பரமகோபனம், பதிம் பரமகோபனம் மகா கோபிஷ்டரம். பிராமணனுக்கே ரொம்ப கோபம் இருக்கு, மகா கோபிஷ்டர் அந்த ரிஷி. அதனால் அவரை சுகன்யா, அதாவது சுகன்யான்ற இந்த ராஜபுத்திரி, அவர் என்ன பண்றான்னாக்கா அவர் ரொம்ப பிரீத்தி பண்ணலாம். அவரோ கோபக்காரர், கோபக்காரரான அவரை அப்படி பார்த்து 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 அவரை சிந்தாளாம். பிராட்டி சொல்றார் வந்து, நீ வந்து எப்படி இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னச்சு, நான் எப்படி இருக்கேன் தெரியுமோ, சுகன்யா சவணம்யதா அப்படிங்கிற, சுகன்யானவள் எப்படி சவணரை சந்தோஷப்படுத்தினாலோ பரம பரிவகையா இருந்தாலோ அத மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு பிராட்டி சொல்றா. அது போட்டோம். இப்போ அந்த தன்னுடைய பாரிய பத்திரி இருக்காளே, அவளை சந்தோஷப்படுத்தணும். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் தனக்கு புருஷ அழகா இருந்தா தானே சந்தோஷப்படுவா, கன்னியா வரைய தேர்வுட்டு இப்படி கடவுளமா இருக்கிறத பார்த்து அவள் கஷ்டப்பட்டான்னு என்ன பண்றது அப்படின்னுட்டு அஸ்தினி தேவதைகளை பார்த்து அவர் கேட்டாராம், எனக்கு ஏதாவது மறந்து கொடுங்கோ, நான் வந்து இன்னும் அழகுபடுத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவ கொடுத்தா. அதுதான் ஆயுர்வேதத்துல சாவண கிளாஸ் அப்படின்றது, சாவண கிளாஸ் அப்படின்ட்டு. அதாவது இந்த சவணர் சாப்பிட்டதுனால சவண பிராசனம்னு பேர் இருக்கு, அது இப்பயும் விற்கிறது சவண பிராஸ், சவண பிராஸ் அப்படின்றாங்க. ஏன்னா அவர் சாப்பிட்டதுனாலதான், அவர் சாப்பிட்டதுனால அவருக்கு எவ்வளவு நல்லா திரும்பி வந்துருப்பான். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அஸ்வினி தேவதைகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்தேன், அவர் அஸ்வினி தேவதைகளுக்கு மருந்து கொடுத்தாரு, மருந்து கொடுத்த ஹபிஷ கொடுத்தேன். அது இந்திரனுக்கு கோபமா, உடனே இந்திரன் என்ன பண்ணானா, மதன் அப்படின்னு ஒரு மதன், மதன்னாக்க மதம் பிடிச்சிருக்குன்ற பாருங்க நாம அப்படின்னு ஒரு அசுரனை சிக்கிச்சுட்டானா இந்திரன். அந்த அசுரன் வந்து யாகத்தை கெடுக்க பார்த்தான். மதன்னா என்ன அர்த்தம், நம்மளெல்லாம் மோகிச்சு இருக்கும், மதம் குடிச்சுட்டான், அந்த சாராயத்தை குடிச்சானா அவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு, மயங்கி போயிட்டான், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால இவர் என்ன பண்ண சிவனை ஹும் அப்படின்னு நேரம் தன்னுடைய தபோபலத்தினால அடங்கி ஒடுங்கி போயிட்டானா, கையும் இப்படி சவரடைஞ்சுட்டானா பெரிய மகர்ஷி. உடனே அவர் பார்த்தேனா, இவனும் இந்திரனால சித்திக்கப்பட்ட வசதி இல்லையா, அதனால இவனை எழுந்து நம்ம கொல்லணும். இவன் நினைச்சா நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே பஸ்மம் அவர் விடுவார், சாம்பலாக்கிடுவார், ஆனால் பண்ணடைகிறார். எதற்கு பிடிக்கல, எதுக்கு, இந்திரன் கற்பித்த சிருஷ்டிச்ச ஒரு ஜீவன், அதனால நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு விட்டுட்ட அப்படின்றது மகாபாரதம். அத மாதிரி ஈஸ்வரன் நாஸ்திகவாதத்தை கூட காப்பாத்துறான். அதனால நாம வந்து எதையும் சுரூபத்தினால கண்டனம் பண்ணல, அதனால அனுமானத்தினால எதையுமே ஈஸ்வரனெல்லாம் சாதிக்க முடியாது. எதை 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 சாதிக்கணும் சாதிக்கலாம், சர்வாத்மனா எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன், ஈஸ்வரனையும் நான் சாதிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னா அது கண்டனம். அந்த மாதிரி அனுமானத்தினால ஈஸ்வரனை தள்ளிவிடுவேன்னு சொன்னா அதுவும் தப்பு, அதுதான் இங்க கண்டனம் பண்ற. அந்த மாதிரி ஒரு நியமம் அதுதான் இங்க சொல்ற அப்படின்னுட்டு இந்த இடத்து இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். ஒன்னும்
ரிஜி விஷயம் இல்லை. ஆனா அந்த தர்க்கத்தையே ரசிக்கணும், அவ்வளவுதான் அது. நீ பாருங்க, அது நன்மத்ராச்சேதனானாம் ஸ்வசமுச்சித விதௌ கர்த்ருதீனத்வமுக்தம் சாஸ்திரார்ம்பே விதாது வியனுதத் அனுமத் அனுமிதிம் கிம் பரஸ்வோத்ரகாரஹ பிரச்சேயம் நாதி துச்சா ஷுணு ததவஹித சர்வகிருண்ணானுமாசம் நா பண்ணோதும் சசக்யா ததுபய நியமா தர்சனாதித்யமம்ஸ்தே. இவரே அவன் கேட்கிறான், புறபக்ஷி நானு நானுனாக்க கூப்பிடுறது இவர்பா அப்படின்ட்டு அவன் பண்ணி பதில் அவன் கேள்வி கேட்கறது. அத்த இந்த பிரகரணத்துல அச்சேதனான அதாவது பிரகிருதி முறைகள்லாம் சமுச்சித விதவு அச்சேதனம் வந்து ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ, அப்போ கர்த்தனதீனத்து முக்தம் கர்த்தா கர்த்தா இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நீ சொல்றியே. போனதுக்கு இடத்துல சொல்லிட்டு எழுஞ்சியோ நெசவாளன் இருக்கான், அவன் இல்லைன்னாக்க பஸ்தத்தை பண்ண முடியாது, குலாளன் கிடத்தை பண்ண முடியாது. இப்படி எத்தனை எல்லா எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு கர்த்தான்றவன் வேணும் அப்படின்னு நீ சொன்ன எழுஞ்சியோ கர்த்தீனத்தும் சொல்லிட்ட. அதே இது எப்படி சொன்ன அப்படின்னா அனுமானத்தினாலையோ ஸ்ருதியினாலேயோ அனுமானத்தினாலேயோ அதனால சொல்லிடுவோம் அப்படின்னு இப்போ அதை கேட்கிறாரு. அவர் சாஸ்திர ஆரம்பே ஆ சாஸ்திரம் ஆரம்பிக்கிற சமயத்துல மூணாவது சூத்திரம் சாஸ்திர எழுத்தாத்திருக்கு கோழியோ, அதுல நீ என்ன சொன்ன இந்த சாஸ்திரத்திலேயே அதாவது அச்சேதனனுக்கு அனுமானத்தினால அனுமானத்தின லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் எது அச்சேதனமோ அது ஒரு கர்த்தாவை உடைத்ததா இருக்கும், கர்த்தா இல்லாம அச்சேதனம் பிரவர்த்திக்காது அப்படின்னுட்டு சூத்திரகாரன் சொல்ற. ரச்சனானுபவத்தேஸ்தே நானுமானம் பிரவர்த்தேஸ்தே அப்படின்னு சூத்திரகாரன் சொல்ற. அப்படி சொல்றதுனால அங்க வந்து அனுமானம் பண்ணி தானே சொல்றிருக்க, அனுமானம் பண்ணி சொல்றதுனால இப்ப வந்து முன்னாடி என்ன சொல்லிட்ட சாஸ்திர எழுத்துவாதிகரணத்துல விதாகுஹோம் அனுமதியின் எணுதது அனுமதி அனுமானத்தை எணுதது நிராகரிச்சாரு. அதாவது ஈஸ்வரனை இதுவே பண்ண முடியாது வந்து அனுமானத்தினால சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேரு, நிராகரிச்சாங்க அங்க நிராகரணம் பண்ணிட்டேரு. அங்க நிராகரணம் பண்ண சூத்திரக்கார இங்க வந்து அனுமானத்தினால வந்து அச்சேதனங்களை எல்லாம் ஒரு கர்த்தா இருந்தாதான் பண்ண முடியும், காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு அனுமானத்தினால சாதிக்கிறாரு. அப்படி சாதிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு பிரகிருதிக்கு ஈஸ்வரனை பிறக்கான் பிரம்மாத்மகம் அது அப்படின்னு நீ சாதிக்க போறீங்க. அப்ப என்ன அர்த்தம் கிம் தர சூத்திரக்கார சூத்திரக்காரர் என்னோட என்ன திருவள்ளப்படுறார் அவருக்கு இது என்ன அப்படின்னு கேட்டாக்கா இயம் பிரிச்சா இந்த கேள்வியானது பிரிச்சா பிரச்சனைன்னு அர்த்தம். இந்த கேள்வியானது என்ன அதி துச்சா ரொம்ப மோசமான கேள்வி இல்லை, நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான் அது, ரொம்ப மோசமான கேள்வி இல்லை, அதுக்கு பதில் சொல்லணும். அதனால அவகிதா சத்து சூத்திரக்காரனுடைய உள்ளத்தை அவகிதா நீ வந்து இது வந்து கம்பீரமான விஷயம் குமார தேசியம் சாய்க்கிறார் வந்து குமாரதேசன் வியாக்கியானம் பண்ற இது கம்பீரமான விஷயம் இது கம்பீரமான விஷயமா போயிடவே அவகிதமனாக சொன்ன அவகிதமனாக என்ன அர்த்தம் கவனமா கேளு ஜாக்கிரதையா கேட்டுக்கோ சொன்ன கவனமா கேட்டுக்கோ கவனமா கேட்டுக்கோன்னு என்ன அர்த்தம் ஸ்பஷ்டமா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ கவனமா இஷ்டப்படி நாங்க என்ன சொல்றோம்னு புரிஞ்சிக்காம ஏடாவிரமா நீ மனசு சொல்லாத, அதனால கவனமா கேட்டுக்கோ. இது கம்பீரமான விஷயம், கம்பீரமான விஷயம் என்ன ஆழமான விஷயம் அபூர்வமான விஷயங்கள் அதில் இருக்கு, அதனால அதை அப்படி தெரிஞ்சுப்போ அப்படிங்கிற சுவாமி
அப்படிங்கிறது பத்திர கம்பீரமான விஷயமா போயிடுது. ரொம்ப இதுவா தெரிஞ்சுக்கும், சாவதானமா தெரிஞ்சுக்கோ, கவனத்தோடு தெரிஞ்சுக்கோ. அதனால இந்த சர்வ கருத்து என்ன இருக்கிற சமாதானம்னு, சர்வ கருத்து அனைத்தையும் பண்ணக்கூடிய ஈஸ்வரன் சர்வசிரஷ்டா, சர்வசிரஷ்டான்னு அர்த்தம். சர்வசிரஷ்டா இவன் சர்வசிரஷ்டான்னு என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு நிமிஷம் லைன்ல இருந்தோம், ஒரே ஒரு நிமிஷம், நான் இப்ப கார்ல வந்து அவ போன் பண்றான். ஆ சரி, போன் கட் ஆயிடுச்சு. இப்போ சர்வசிரஷ்டாவான ஈஸ்வரனானவன் இருக்கானா இல்லையா, இருக்கானா இல்லையா, ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனுக்கு சத்பாவமா அசத்பாவமா அப்படின்னு தெரிய மாட்டேன்றது. ஈஸ்வர சத்பாவம், அதாவது நீ அனுமானத்தினாலும் சொல்லணும், அனுமானத்தினாலும் சொல்லணும்னாக்க, ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கு ஒரு வியாப்தி கிரகிக்கணும், புரிஞ்சுக்கோங்க, வியாப்தி கிரகிக்கணும். அதாவது எப்படி மகாநட்சத்திரம் பார்த்தோம்னு சொன்ன பாருங்க, எப்படி எங்க எங்கெல்லாம் தூமம் இருக்குமோ, புகை இருக்குமோ, அங்கங்கள்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீ வியாப்தி, அந்த மாதிரி இங்கேயும் சொல்லணும். ஈஸ்வரன் எங்க எங்க இது இருக்குதோ, காரியம் இருக்கோ, அதாவது பிரபஞ்ச சிருஷ்டி இருக்குதோ, அங்கங்கள்லாம் ஈஸ்வரன் கர்த்தா அப்படின்னு நீ கல்பிக்கணும். அதுக்கு ஒரு இது சொல்லு, ஒரு வியாப்தி எங்கேயாவது இருக்கா. அது இல்லையே, சத்பாவ வியாப்தியோ அசத்பாவ வியாப்தியோ சொல்லு. அவன் வந்து தார்க்கிகன் இருக்குன்னு வியாப்திய சொன்னான், அதுக்கு வியாப்திய சொல்லு. நீ லோகத்துல என்ன சொன்ன, நீ கட்டம் மிருத்து அதை வச்சுன்னு சொன்ன, அதுவே நாங்க முடியாதுன்னு விட்டோம். ஏன்னா அது சர்வைக்கிய கருத்திருக்கம் இல்லை, சர்வைக்கிய கருத்திருக்கம் இல்லை. ஏன்னா கடமானது குழாலன் சர்வைக்கியன் இல்லையே, ஆனால் நீ வியாப்தி கிரகிக்க முடியாது. எது எது காரியம் தத்துவ சகர்த்திருக்கம் அவன் சொல்லிட்டோம், அதை ஒண்டிதான் சொன்னேன். ஆனா அது சர்வைக்கிய கருத்திருக்கம் நீ வேற விசேஷனம் போட்டுட்டேன், பார்க்கிகன் போட்டுட்டான். அதனால அந்த மாதிரி சர்வைக்கிய கருத்திருக்கமான ஒரு வியாப்தியை சொல்ல முடியுமா, அல்லது ஈஸ்வரனே இல்லைன்னு இவன் சாதிக்கலாம் சொன்னேன், அதுக்கு நீ ஒரு யாத்து சொல்லு. ஈஸ்வரன் லோகத்துல இல்லை அப்படின்றதுக்கு நீ ஒரு இது சொல்லு, அப்படின்னு ஒரு யாத்து சொல்லு, அப்படின்னு ஒரு யாத்து சொல்லு, அப்படின்னு ஒரு யாத்து சொல்லு அப்படிங்கிறான். அது இல்லையே அப்படின்னு ஒரு யாத்து சொல்லு, அந்த யாத்து சொல்ல முடியுமா உன்னால, அது சொல்ல முடியாது. இல்லைன்றதுக்கும் யாத்து சொல்ல முடியாது, இருக்குன்றதுக்கும் யாத்து சொல்ல முடியாது. லோகத்துல நம்ம பார்க்கறது இல்லை, லோகத்துல நம்ம பார்க்கறது இல்லை. பார்க்காத விஷயத்த நீ எப்படி கல்பிக்கலாம், புரிஞ்சுக்கோங்க. வியாப்தி ரெண்டு விதமாகவும் உங்களால கிரகிக்க முடியாது, இதான் வியாப்தி நியமம்னு சொல்லுவா. அது ரெண்டுமே இல்லை, ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கும் வியாப்தி இல்லை, அது மாதிரி ஈஸ்வரன் இல்லைன்றதுக்கும் வியாப்தி இல்லை. அது பார்க்கறது இல்லை, உலகத்துல பார்க்கப்படுறது இல்லை. ஏன்ன பரவ, அதனால வியாப்தியை வியாப்தி கிரகிச்சாதான் அனுமானம் வரும், பார்த்துக்கோங்க. வியாப்தி கிரகிச்சாதான் அனுமானம்ன்றது வரும், வியாப்தியே கிரகிக்க முடியல என்ன அனுமானம்ன்றது வரவே வராது. வியாப்தின்றது வியாப்தியை கிரகிச்சாதான் அனுமானத்தை சாதிக்க முடியும். பிரத்யக்ஷத்தினால எதை தெரிஞ்சின்றமோ அதனால வியாப்தியை கிரகிச்சு அதை கொண்டு அனுமானத்தை சாதிக்கணும். அது நிஷேதம் பண்றதோ அல்லது சாதிக்கிறதோ ரெண்டுமே ரெண்டுமே உனக்கு வியாப்தி வராது ஈஸ்வர விஷயத்துல. அதனால அது சொல்றது வந்து அனுமானம் சக்தியா, அனுமானத்தின் சக்தியா, அனுமானம் பண்ணவும் முடியாது. அது மாதிரி அப்பண்ணோது நல்ல சக்தியா, அதை ஈஸ்வரனை பாதிக்கவும் முடியாது, ஈஸ்வரனே இல்லையானு சொல்ல முடியாது, ரெண்டுமே கிடையாது. அதனால இங்க
இதுதான் சூத்திரக்காரருடைய திருவள்ளம். சூத்திரக்காரர் எங்கேயுமே விருத்தமாக கல்பிக்கவே இல்லை. எங்கேயும் விருத்தமா சொல்றேன் சூத்திரக்காரர். சூத்திரக்காரர் ஸ்பஷ்டமா அற்புதமா சாதிச்சிட்டார். அதனால இதுதான் திருவள்ளம். இங்க வந்து அனுமானத்தினால சாதிக்கவே இல்லை. அது லோகத்தோட நம்ம பார்க்கிறோம், லோகத்துல நாம பார்க்கிறோம். லோகத்துல இதெல்லாம் பார்க்கிறோம், லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கர்த்தா இருக்கான், அந்த கர்த்தா வந்து ஒரு அச்சேதனத்தை அவன் நியமிக்கிறான், நியந்திரணம் பண்றான் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். மற்றபடி நான் அனுமானம் நாங்க பண்ணவே இல்லையே. அனுமானம் தான் எங்களுக்கு எதுக்கு அனுமானம் ஈஸ்வரன் கல்பிக்கிறதுக்கு? அது வேண்டியதில்லை. அதனால இதான் அழகான தர்க்கம் இந்த இடத்துல. நீ வியாப்தி காமி, அதனால எந்த விதமா பார்த்தாலும் இந்த சாங்கியம் சொல்ற பிரகிருதியை சாதிக்க முடியாது. அதை சொல்றதுக்கோசரம் தான் இங்க சாட்சியரை தோர்த்து சாஸ்திரியனு சுவாதிகளிடத்துல சொல்லப்பட்டது. அது இந்த ரஜனானவர்த்தியனை சொல்றதுன்றது நிராகரணம் பண்ண முடியாது. ஈஸ்வரனை எந்த காரணத்தை கொண்டும் உன்னால தள்ள முடியாது. அதுதான் இங்க சொல்றது. அதனால இதான் சூத்திரக்காரருடைய திருவுள்ளம். ஆமா மிஸ்டர், அதுதான் அவர் அபிப்பிராயப்படுற அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிற பாருங்கோ. நன்மத்ரா சேதனானாம் ஸ்வசமுசித விதோ கர்த்ரதீனத்வமுக்தம் சாஸ்திர ஆரம்பே விதாது கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.